பலஸ்தீனா தனிநாட்டை அங்கீகரிப்பதாக கோரிய மூன்று நாடுகளுக்கு இஸ்ரேலிய பிரதமர் கடும் கண்டனம். பலஸ்தீன மக்கள் பிரிந்து செல்வதே ஒரே தீர்வு எனவும், மத்திய கிழக்கில் பதட்டமாகும் இஸ்ரேல் காசா போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் பலஸ்தீனம் தனிநாடாக பிரிந்து செல்வதே ஒரே தீர்வு என ஸ்பெயின், அயர்லாந்து உள்ளிட்ட நோர்வே உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்திருந்தன. இந்த மூன்று நாடுகளுக்கு எதிராக தனது கடும் கண்டனத்தை இஸ்ரேலிய அதிபர் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கின்றார். பலஸ்தீனம் ஒரு தீவிரவாத நாடு எனவும், தீவிரவாதிகளினால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு எனவும், அந்த நாட்டுக்கும் அந்த மக்களுக்கும் விடுதலை அளிக்க முடியாது எனவும், அவர்கள் எமது நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு மிக அச்சுறுத்தலான ஆபத்தானவர்கள் என அவர் முழங்கி இருக்கின்றார். தனது வலிமையான இனவாத முழக்கத்துடன் இவ்வாறு முழங்கி தள்ளியிருக்கின்றார். தாங்கள் ஒரு அப்பாவி பலஸ்தீன மக்களையும் இதுவரை தாக்குதல் நடத்தவில்லை எனவும், படுகொலை செய்யவில்லை எனவும், அங்கு பலியான அத்தனையும் கமாஸ் விடுதலை போராளிகள் எனவே அவர் சூளுரைத்திருக்கின்றார். இப்படித்தான் சொல்கிறது இனவாத அடக்குமுறை இராணுவம் என்பது அப்பாவி பொதுமக்கள் யாவரும் அறிவார் என்பது இதன் ஊடாகவே தெரிகிறது. காத்திருங்கள் உறவுகளை, விரைவாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடன் வெண்ணி மைந்தன். இஸ்புல்லா படைகளின் விமானங்கள் கிரியட் சமனா பகுதிகளை சுற்றியுள்ள பகுதிகளில் பறப்பதால் சாயரன்கள் அலறிக்கொண்டு இருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலின் கிரியட் சமனா பகுதிகளை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா போர்ப்படைகளின் விமானங்கள் கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த விமானங்கள் அங்கு ஆழ ஊடுருவியதை அடுத்து சாயரன்கள் அலறிக்கொண்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் நடத்திய தாக்குதலில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் குடியேறிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களின் வாழ்விடங்கள் பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதையும், சில கட்டடங்கள் எரிகின்ற காட்சிகளும் சற்று முன்னர் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்கின்றது. தமது முக்கிய மூத்த அதிகாரி ஒருவர் வீரமரணம் அடைந்த சம்பவத்திற்கு பதிலடியாகவே தற்பொழுது இந்த பகுதிகளில் அமையப்பட்டுள்ள இஸ்ரேலிய இராணுவ நிலைகள் மற்றும் ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் விமானம் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா போராளிகள் அமைப்பின் மிக மூத்த உறுப்பினர் ஒருவர் வீர மரணம் என அந்த அமைப்பு அறிவிப்பு. தெற்கு லெபனான் ஹிஸ்புல்லா படைகளின் கட்டுப்பாட்டுக்குள் ஆழ ஊடுருவிய ஆளில்லாத உளவு விமானம் ஒன்றின் மூலமாக நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் மிக முக்கிய அதிகாரி தரத்திலான போராளி ஒருவர் வீர மரணம் அடைந்துள்ளதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இவர் தங்கியிருந்த இடத்தை துல்லியமாக இலக்கு வைத்து இந்த விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதிலேயே அவர் சம்பவ இடத்தில் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 8 மாதங்களாக இடம்பெற்று வருகின்ற இஸ்ரேல் காசாவுக்கு இடையிலான யுத்தத்தில் லெபனான் தெற்கு ஹிஸ்புல்லாக்களின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் நுழைந்து இவ்வாறான ட்ரோன் வழி தாக்குதலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி கொண்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது.